அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கிற பாடம் கழனியூரான் இயற்றிய பொன் காத்த ஐயனார் என்ற ஒரு உரைநடை பகுதியை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த பொன் காத்த ஐயனார் இந்த தலைப்பிலேயே வந்து நம்மளுக்கு இந்த கதை என்ன சொல்ல போகுதுன்றதை மிக அழகாக தெரிய வைத்திருக்கிறார். இப்போ கிராமப்புறங்களில் நிறைய சிறு தெய்வ வழிபாடுகள் எண்ணற்ற நடந்து கொண்டிருக்கின்றன இன்றைய காலம் தொட்டும். இந்த ஐயனார் வந்து ஊருக்கு எல்லை காவலாக இருப்பார். ஐயனார் என்றாலே காவல் தெய்வம். இங்கே பொன் காத்த ஐயனார், பொன் என்றால் தங்கத்தையும் குறிக்கும், பெண்ணையும் குறிக்கும். இந்த ஊரில் இருக்கிற ஒரு ஐயனார் வந்து ஒரு பெண்ணுடைய மானத்தையும் அவர் அணிந்திருந்த அணிகலன்களையும் காத்திருக்கிறார் அப்படின்றது தான் இந்த தலைப்பு நமக்கு சொல்லுது. இந்த பொன் காத்த ஐயனார் அந்த சிறு தெய்வ வழிபாடு ஏன் தோன்றியது, ஒவ்வொரு சிறு தெய்வ வழிபாட்டிற்கு பின்னாடியும் ஏதேனும் ஒரு கதை இருந்து கொண்டிருக்கும், அதை நம் முன்னோர்கள் நமக்கு தொடர்ந்து சொல்லி கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்படித்தான் கழனியூரான் அவர்களுக்கு வந்து இந்த பொன் காத்த ஐயனார் என்ற கதையை வந்து சண்முக சுந்தரம் என்பவர், இடைக்கால் என்ற ஊரில் இருக்கிற சண்முக சுந்தரம் என்ற ஒரு கதை சொல்லி அவர் தான் இந்த தகவலாளி, இந்த தகவலை அவர் கொடுக்கிறார். இந்த பொன் காத்த ஐயனார் என்ற சாமியை வந்து சிறுதை வழிபாடு ஏன் வந்தது, அதற்கு பின்னாடி ஒரு கதை இருக்கிறது என்ற ஒரு கதையை சொல்கிறார். இது எங்கே இந்த வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது, அம்பாசமுத்திர மட்டத்திற்கு அருகில் வழுதூர் என்ற ஊர் இருக்கிறது. அந்த ஊரில் தான் வந்து இந்த பொன் காத்த ஐயனார் வழிபாடு சிறப்பாக ஐப்பசி மாதங்களில் அந்த கோயிலில் கொடை விழா நடக்கும். கொடைனா இப்போ நம்ம அந்த தெற்கு பகுதியில் வந்து கோயில் கொடை அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கே நம்ம வந்து சென்னை பகுதியில் திருவிழான்னு சொல்கிறோம். அந்த ஐப்பசி மாதத்தில் வந்து அந்த ஐயனார் பொன் காத்த ஐயனாருக்கு சிறப்பாக திருவிழாக்கள் அந்த ஊரில் தொடர்ந்து எடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கதை என்ன அவர் சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சண்முக சுந்தரம் என்பவர் நம்ம கழனியூரான் அந்த ஆசிரியரிடத்தில் சொன்ன கதை என்னென்னா, ஒரு ஊரில் வந்து ஆழ்வார்குறிச்சி கடையம் என்ற ஊரிலிருந்து ஒரு பெண்ணை வந்து ஆழ்வார்குறிச்சி ஊருக்கு கட்டி கொடுக்குறாங்க. இப்போ அந்த ஊரில் திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா விருந்து வைப்பாங்க. அந்த புது மண தம்பதிகளுக்கு விருந்து வைப்பாங்க. பெண் வீட்டார் ஒரு வாரம் அவர்கள் வீட்டில் வச்சு அந்த மாப்பிள்ளைக்கு சிறப்பாக விருந்து உபசரிப்பு நடக்கிறது. அதே போல் மாப்பிள்ளை வீட்டிலே வந்து ஒரு வாரம் வைத்து விருந்து உபசரிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இதில் விருந்து மருந்து மூணு நாள் சொல்லுவாங்க. தொடர்ந்து இந்த விருந்து சாப்பிட்டதுனால அந்த மாப்பிள்ளைக்கு வந்து சளிப்பு ஏற்பட்டு விட்டது. இது ரொம்ப சளிப்பாக இருக்குது, என்ன இது விருந்து வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனாலும் விடல, அவங்க சொந்தக்காரங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க உங்கள் வீட்டுக்கு வாங்க எல்லோரும் வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. அவருக்கு விருந்து வந்து முகத்தில் அடிக்கிறது, அந்த உணவுகள் எல்லாம் வந்து முகத்தில் அடிக்கிற மாதிரி அவருக்கு இருக்குது, சாப்பிட பிடிக்கல. சரி, நீங்கள் எங்கேயும் விருந்துக்கு போக வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. மாப்பிள்ளையோட அப்பாவை நினைக்கிறார், 40 நாளாக இவன் ஊரை சுற்றிக்கிட்டே இருக்கிறான், நம்ம தொழிலை மறந்து போயிடுவான் போலியே, என்ன வேலை செய்யறதே மறந்து போயிடுவான் போலியேன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் வருத்தப்படுறாரு. அந்த மாப்பிள்ளையை அந்த முடிக்க வந்துட்டார், நான் விருந்துக்கெலாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் அந்த மணமகளுடைய சித்தி மகள் வந்து அப்போ அக்கா முறையாக தங்கச்சி முறையாக இருக்கும், அவங்க கூப்பிட்றாங்க எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வாங்கன்றாங்க. முதல்ல இவங்க ரெண்டு பேரும் மறுக்கிறாங்க, இந்த புதுமண தம்பதியில் மறுத்து விடுகிறார்கள். அதன் பிறகு சரி இந்த முறை போயிட்டு வந்தாலும் சொல்லிட்டு அவங்க மதிய விருந்துக்கு அவங்க போகிறாங்க, ஊருக்கு போகிறாங்க. அங்கே போய் மதிய விருந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு சாயந்தரமாக கிளம்பி போயிடலான்னு இருக்கிறாங்க. அப்போ அந்த ஊரில் இருக்கவங்களாம் சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் ஊருக்கு தாண்டி போனால் கிட்டத்தட்ட 2-3 ஊருக்கு கடந்து போகணும், மாலை நேரம் வேறு வந்துச்சு, இரவு நேரத்தில் திருடர்கள் பயம் அதிகமாக இருக்குது, நீங்கள் காலையில் இரவு தங்கிட்டு காலையில் போங்க அப்படின்றாங்க. உடனே மாப்பிள்ளை சொல்கிறாரு, நானே ஒரு பெரிய ஆம்பளை தான், நான் எத்தனை பேரை வேணால் சமாளிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிட்டு, இப்போவுமே கிளம்புனா நாங்கள் சீக்கிரம் போயிடுவோன்னு சொல்லிட்டு. இந்த காலத்தை போன்று அந்த காலத்தில் போக்குவரத்து வசதிகள் பெரிதும் கிடையாது, அதாவது எதுவுமே கிடையாது. ஒன்று அவங்க வந்து நடந்து போய் தான் ஆகணும், எல்லா ஊருக்கும் நடந்து போகணும், இல்லைனா வில் வண்டி வச்சுருப்பாங்க. வில் வண்டினா என்னென்னா அந்த மாட்டு வண்டி வச்சுருப்பாங்க, கொஞ்சம் வசதி படைத்தவர்கள் மாட்டு வண்டி வைத்திருப்பார்கள். அதில் இந்த ராஜாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவர்கள் குதிரை வண்டி வச்சுருப்பாங்க. இதை தவிர்த்து வந்து போக்குவரத்துக்கு அவங்களுக்கு வேறு எதுவும் கிடையாது, நடந்து தான் போவாங்க. அதனால் எந்த ஊருக்கு போனாலும் அவங்க முன்னமே வந்து ரொம்ப சீக்கிரமாக கிளம்பி நடந்து போக ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி மாப்பிள்ளை என்ன சொல்கிறோம், நாங்கள் சீக்கிரமாக நடந்து போனால் இரவுக்குள்ளே நாங்கள் அந்த வீட்டுக்கு எங்கள் ஊருக்கு நாங்கள் போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லி, வழுதூருக்கு நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு இவங்க அந்த மாலை பொழுதில் கிளம்பி போகிறாங்க. ரொம்ப வேகமாக தான் நடந்து போகிறாங்க. நடந்து போயிட்டுருக்கிறப்போ வழுதூர் கிட்ட பக்கத்தில் வர்றப்போ மாலை நேரம் இருட்டிடுச்சு, இருள் கவி விட்டது. அந்த ஒரு காட்டு வழியை கடந்து போனோம். காட்டு வழியை கடந்து போகிறப்போ கொஞ்சம் இருட்டிடுச்சு, அப்படியே இருட்டிடுச்சு. அப்போ இவங்க காட்டு நடுக்காட்டுக்குள்ளே போகிறப்போ ஒரு மரத்தில் இருந்து ஒருத்தன் ஆஜானு பாகுவா ஒரு திருடன் குதிக்கிறான். ஒரு அவன் திருடன் குதித்து அவன் கையில் வேற ஒரு பட்டா கத்தி வச்சுருக்கிறான். வச்சுட்டு, ஏ ரெண்டு பேரும் நில்லுங்க அப்படின்றான். ஏன்னா இந்த பொண்ணு வேற நிறைய வந்து நகைகள் அணிந்திருக்கிறாங்க, அணிகலன்கள் தங்க நகைகள் அணிந்திருக்கிறாங்க. இதெல்லாம் பத்திரமா இருக்குமேனு அவங்க அந்த ஊரில் சொல்லியிருப்பாங்க. நகை வேற அணிஞ்சிக்கிட்டு போறே பார்த்துக்கோன்னு மாப்பிள்ளை தான் சொல்லியிருப்பாங்க, நான் பாதுகாப்பாக கூப்பிட்டு போயிடுவேன் என்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து அங்கே வந்து அந்த திருடன் வந்து அவங்களை வழிமறிச்சிட்டான். வழிமறிச்சோடனே மாப்பிள்ளைக்கு என்ன பண்ணுறதே தெரியல. இப்போ வந்து தன்னுடைய மனைவியுடைய மானத்தை காப்பாற்றியாக வேண்டும், அவளை அணிந்திருக்கிற அணிகலன்கள் தங்கத்தை பாதுகாக்கணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயப்படுறாரு.
ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கு யார் உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அச்சப்படுறாரு. ஊர்லேயே சொன்னாங்க நம்ம இருந்துட்டு வந்திருக்கலாமே, தேவையில்லாமல் இந்த முடிவு பண்ணிட்டோமே, முடிவு எடுத்துட்டோமே, வந்திருக்கக்கூடாது என்று பயப்படுறாரு. அந்த நேரத்தில் தெய்வம் மாதிரி ஒரு மனிதர் உள்ளே வருகிறார். அவர் எப்படி இருக்கிறார், அவரும் நல்ல ஒரு உடல் வாகுடா ஆங்காரம் ஓங்காரம் நல்லா ஃபிட்டாக இருக்கார். அவருக்கு ஒரு 40 வயசு இருக்கும். தலையில் ஒரு தலைப்பாக கட்டிருக்கிறார், துண்ட தலைப்பாக கட்டிருக்கிறாரு. கையில் ஒரு வீச்சரிவாக வச்சுருக்கிறாரு. இவருக்கு வந்து அந்த புது மாப்பிள்ளைக்கு கடவுளே நம்மளை காப்பாற்ற வந்த மாதிரி அவர் நினைக்கிறார். இப்போ நல்ல நேரத்தில் வந்தார்னு சொல்லிட்டு அவர் இடையில் புகுந்துட்டு இங்கே என்ன நடக்குதுன்றது சூழ்நிலை புரிந்து கொண்டார். அந்த புதுசாக வந்த அந்த வழிபோக்கன் அவருடைய மார்புகள்லாம் பார்த்தா உடம்புல வீர தழும்புகள் நிறைய வெட்டுக்காயங்கள்லாம் இருக்குது. அந்த தழும்புகள் அவர்கிட்ட இருக்கு, அவர் பெரிய வீரர் என்பதை அது காட்டுகிறது. உடனே வந்தவன அவர் செய்கையில் சொல்கிறார், நீங்கள் ரெண்டு பேர் இப்படி போயிடுங்க, ஓடி போயிடுங்க, நான் பார்த்துக்கிறேன் இவனை, இந்த திருடனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு சைகையால் இடது கை சைகளை சச்சிக்கிறேன் போங்க போங்கன்றாரு. அந்த புது மாப்பிள்ளை தன்னுடைய மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஒத்தடி பாதை வழியாக தனது ஊரின் ஒத்தி வேகமாக ஓடி செல்கிறான். இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு அந்த திருடனுக்கு என்னன்னா, இந்த ஆள் வந்து நம்மளுடைய திட்டத்தை எல்லாம் கலைத்து விட்டான் என்று பயங்கர கோபம். ரெண்டு பேருமே வந்து சமமான பலத்தோடு இருக்கிறாங்க. அவங்க கையில் வீச்சறிவாள் இருக்குது, இவருக்கு அவங்க அந்த வழிபோக்கனுக்கு இடத்துல வீச்சறிவாள் இருக்குது, அந்த திருடன் கையில் பட்டாக்கத்தி இருக்குது. ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. ரெண்டு பேரும் உடம்புலேருந்து ரத்தம் வழிது, ஆனாலும் சண்டையை நிறுத்த மாட்டேன்றாங்க. யாராவது ஒருத்தர் தான் உயிரோடு இருக்கின்ற மாதிரி அவங்களுக்குள்ள பயங்கர சண்டை வந்து நடக்குது. தடுத்து நிறுத்துறதுக்கு அங்கே யாரும் இல்லை, அதனால் சண்டை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடுதுன்னா, ரெண்டு பேருக்கும் பயங்கர காயங்கள் விழுந்து ரெண்டு பேரும் விழுந்து ரெண்டு பேருமே இறந்து போயிடுறாங்க. இந்த ஊருக்கு போன புது மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு, அடடா நம்மளை காப்பாற்ற ஒருத்தர் வந்தார், அவர் நிலைமை என்னாச்சுன்னு சொல்லிட்டு விடிந்த பிறகு ஊர் மக்கள் இடத்தெல்லாம் சொல்லி அங்கேருந்து கொஞ்சம் பேர் கூட்டிகிட்டு வந்து இங்கே பார்க்குறாங்க. அந்த இடத்துல இரண்டு பேருடைய இறந்த உடல்கள் இருக்கிறது. இவரை காப்பாற்ற வந்தவனுடைய உடலும் இருக்கிறது, இந்த அந்த திருடனுடைய உடலும் இருக்கிறது. அடடா நமக்காக வந்து தன்னுடைய உயிரையே கொடுத்துருக்கிறாரு, தன்னுடைய மனைவி ஒரு பெண்ணுடைய மானத்தை காப்பாற்றுவதற்காக வந்து சண்டை போட்டு உயிரை கொடுத்துட்டாரு, என்ன பண்ணுறது, ரொம்ப மனவேதனை அடைகிறார். அதனால் அவர் எந்த இடத்துல இறந்தாரோ அதே இடத்துல வந்து குழியெடுத்து பள்ளம் தோண்டி அவரோட உடலை புதைத்து விட்டு ஒரு மரத்தையும் நட்டு வைத்து விட்டார். அந்த திருடனோட உடம்பை கூட எடுத்து மனிதாபிமானத்தோட சற்று தள்ளி புதைத்து விட்டார். இப்படி தான் வந்து அந்த வழிபோக்கன் தான் வந்து இந்த பெண்ணுடைய மானத்தையும் அவர் அழிந்த தங்க நகைகளையும் காப்பாற்றியதற்காக பொன் காத்த ஐயனார் அப்படின்ற பேரோட தொடர்ந்து வழிபட்டு கொண்டு வருகிறார்கள். இப்பொழுது கூட அம்பா சமுத்திரம் அருகில் அங்கே பழுதூர் என்ற ஊரில் வந்து அந்த பொன் காத்த ஐயனாருக்கு ஐப்பசி மாதத்தில் கொடை விழா நடக்கிறது. இப்போ அந்த ஒரு ஊரில் இருக்கிறவங்க அந்த ஊரில் மட்டும்தான் அந்த சாமியை வழிபட முடியும். இப்போ அந்த ஊர் தள்ளி போயிடுறாங்க, நிறைய பேர் தள்ளி போயிடுவாங்க. தன்னுடைய குலசாமி அவர் கும்பிட்றதுக்கு இங்கே வர்றதுக்கு முடியாது சில பேரால். அதனால் பிடிமண் எடுத்து நம்ம கைப்பிடி அளவு அந்த இடத்துல இருந்து மண்ணை எடுத்து கொண்டு போயிட்டு அவரவர்கள் ஊரில் வைத்து இந்த பொன்காத்தையனார் வழிபாட்டை மிக சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். இப்படி தான் ஒவ்வொரு சிறு தெய்வ வழிபாட்டிற்கு பின்னாடியும் ஒரு சிறப்பான ஒரு கதை, ஒரு உண்மை கதைகள் தொடர்ந்து நிலவி கொண்டு வருகிறது என்பதை நாம் இதன் வழி அறிய முடிகிறது. இந்த ஒரு அற்புதமான உரைநடையை நமக்கு அளித்தவர் கழனியூரான் அவர்கள். நன்றி மன்னர்களே, நன்றி.